பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. திமுகவின் சந்தர்ப்பவாத கூட்டணி இந்த நீட் தேர்வை எதிர்த்து மிக பிரபலமாவதற்காக ஒரு பெரிய போராட்டம், ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம் நடத்தி ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. அதே போல பல்வேறு அமைப்புகளும் இவர்களோடு கைகோர்த்து பெரிய நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருக்கும் மக்கள் நலன் மீது அக்கறை உள்ளது என்று நினைக்கிறீர்களா? கண்டிப்பாக கிடையாது. ஏதோ ஒரு அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அத்துணை பேரை நாம் வன்மையாக கண்டித்து, நீட் தேர்வனை ஆதரித்து இன்று சிவகங்கை சீமையிலே இந்த அரண்மனை வாசலிலே பாரதிய ஜனதா கட்சி தொண்டன், மக்கள் நலனில் அக்கறை கொண்ட தொண்டன் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறான். இந்த மண் என்ன சாதாரண மண் என்று நினைத்தீர்களா? வேல நாச்சியார் பிறந்த வீரமன், தேசத்தையும் தெய்வீகத்தையும் காக்க போராடிய வீரர்கள் பிறந்த மண் இது. இப்ப ஏற்பட்ட மண்ணில் நடக்கும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர் சொக்கலிங்கம் அவர்களே, மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவரும் திண்டுக்கல் மாவட்ட தலைவரும் மதுரை பாராளுமன்ற தொகுதியின் இணை பொறுப்பாளருமாகிய திருமலை பாலாஜி அவர்களே, மற்றும் இங்கு வேலனாச்சாரிய பரம்பரையாக வந்திருக்கும் நம்முடைய அக்கா லதா மற்றும் மீனாட்சி அவர்களே, என்னுடைய தாமரை சொந்தங்களே, இங்கு பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் அதில் கண்டிப்பாக உண்மை இருக்கும் என்று நம்பி ஆங்காங்கே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டுள்ளேன். நீட் தேர்வு இது கொண்டு வரணும்னு ஒரு மசோதாவா வந்தப்பவே கூட்டணியில யாருங்க இருந்தா? காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியா இருந்தப்ப தான் இந்த தேர்வை கொண்டு வரணும்னு ஒரு விஷயமே ஆரம்பிச்சாங்க. எது எடுத்தாலும் இவங்க ஆரம்பிச்சு விட்டுருவாங்க, அப்புறம் மக்கள் அதை எதிர்க்கிறாங்கன்னா பின்னாடி இருந்துகிட்டு மக்களோடு சேர்ந்து இவங்களும் கோஷம் போட்டு அரசியல் ஆதாயம் தேட ஆரம்பித்து விடுவார்கள். இதுவே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பழக்கமாகி விட்டது. நீ யோசிச்சு பாருங்க, 2012 இந்த நீட் தேர்வு கொண்டு வந்தாங்க, மே மாசம் கொண்டு வந்ததை மே மாசத்திலேயே அவங்க வந்து கூடாதுன்னு ஒரு ஸ்டே வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் 2016 கொண்டு வந்தப்போ நாடாளுமன்றத்தில் இதுக்காக ஓராண்டு நீட் தேர்வை தமிழகத்தில் நடத்த வேண்டாம், ஒத்திவைக்க வேண்டும் என்று ஒரு விலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்களே. அப்போ யார் வந்து, அதாவது வாய்மொழி மூலம் யார் வந்து இதுக்கு ஒப்புதல் வாங்கினாங்க? ஓகே, ஓராண்டு காலம் வேணும். அப்பவே நீங்க வந்து மக்கள் நலனையோ மாணவர்களின் நலனையோ அக்கறை கொண்டிருந்தால் ஏன் இதுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் வேணும், 2 வருஷம் கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம் இல்லையா? அந்த எண்ணமே கிடையாது. ஏதாவது பிரச்சனை வரட்டும், மக்கள் நலனா இவங்க அக்கறை கிடையாது. பிரச்சனை வந்தா அதுக்காக அந்த பிணத்தை வைத்துக்கொண்டு அரசியல் நாடகம் ஆடலாம் என்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் இவர்களுக்கு. நான் கேட்கிறேன், நீங்க எல்லாம் நடிக்கிறீங்களே, ஐயோ கிராமத்து மக்களுக்கு எல்லாம் கிடைக்காது, இந்த மாதிரி அதிக எண்ணிக்கையில் கிராமத்து மக்களுக்கு மருத்துவ தேர்வில் சீட்டு கிடைக்காது, இந்த நீட் வந்ததுனால சும்மா ஏதாவது கத்துறீங்களே, உண்மை நிலவரத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட பேசி நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன். அநேகமாக இந்த முறை தான் தமிழகத்தில் படித்த நிறைய மாணவர்களுக்கு நீட் தேர்வின் மூலம், என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மூலம் சீட் கொடுத்ததுனால தான் நிறைய பேர் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 10 ஆண்டு காலம் +2 மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்த போது வெறும் 388 மாணவர்களுக்கு மட்டும்தான் இதுவரை இடம் கிடைத்திருக்கிறது. 10 ஆண்டு காலம் இந்த மாதிரி வெறும், அதாவது +2 மார்க் பேஸ் பண்ணியே கிடைச்சது சீட்டு. அப்ப நீங்க இந்த கல்வி தரத்தை உயர்த்தணும்னு ஏதாவது யோசிச்சீங்களா? அப்ப என்ன நடந்தது? மாணவ சமுதாயத்தை எல்லாம் வெறும் மனப்பாடம் செய்யும் இயந்திரமாக உருவாக்கியது யார்? ஆட்சியில் இருந்த போது மாணவர்கள் நலன் அக்கறை கொண்டீர்களா? 10 ஆண்டு காலமாக நீங்க இந்த +2 பாடத்தை ஏதாவது சீர்படுத்தி அமைக்க வேண்டும் நினைத்தீர்களா? மாணவர்களின் அறிவுத்திறனை வளர்க்க ஏதாவது ஐடியா பண்ணீங்களா? அதுக்கெல்லாம் உங்களுக்கு எங்க நேரம்? உங்க குடும்பத்தையும் வாரிசு அரசையும் இந்த உங்க பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு தானே இந்த எதிரே ஏதோ செஞ்சா இவ்வளவு லஞ்சம் வாங்கலாம் அப்படிங்கறதுலயே உங்களுக்கு காலம் போகிறது. நீங்க சொல்றீங்க அரியலூர் மாணவி அனிதா இறந்து போனது வந்து தற்கொலையாக செய்து கொண்டார் என்பது எங்களுக்கு எல்லாம் மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அது மிகவும் துரதிருஷ்டவரமானது. அரியலூர்ல இருந்து போன தடவை வந்து 4 பேருக்கு தான் சீட் கிடைச்சிருக்குது. இந்த தடவை தான் 2017 மாணவர்களுக்கு மருத்துவத்தில் சீட் கிடைத்திருக்கிறது என்பதை நாம் அறிய பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். இது மட்டும் இல்ல, நீலகிரி, திருவள்ளூர், திருவண்ணாமலை போன்ற
கிராமத்துல எல்லாம் ஏழை மக்களுக்கு எல்லாம் நிறைய இப்பதான் சீக்கிரம். ஏன் நிறைய பேர் உங்களுக்கே பாரதிய ஜனதா தோடி சகோதரர்களே உங்களுக்கு போன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, ஐயா என் மகளுக்கு என் மகனுக்கு சீட் கிடைச்சதுன்னா இந்த நீட் தேர்வால தான், பாரத பிரதமர் கொண்டு வந்த இந்த நல்ல ஒரு தேர்வால தான் கிடைச்சிருக்கு. மதிப்பெண் அடிப்படையில் பிளஸ் டூ அடிப்படையில் கொடுத்தப்ப எல்லாரும் குழந்தைகள் எல்லாம் எங்க போய் சேர்த்தாங்க, மனப்பாடத்தை அப்படியே மக்கப் பண்ணி வாந்தி பண்ணணுங்கிறதுக்காக எல்லாருமே எங்கே கொண்டு போய் சேர்த்தாங்க குழந்தைகளை, நாமக்கல்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. மனப்பாடம் செய்யும் இயந்திரங்களாக அவர்களை மாற்ற வேண்டும். அப்படி பார்த்தாலும் இதுவரைக்கும் பிளஸ் டூ தேர்வுல 2016 957 சீட் நாமக்கல்ல இருந்து கிடைச்சிருக்கு. 2017 ஏயா வெறும் 109 சீட் தான் கிடைச்சது. சரி யோசிக்கிறது இல்லையா, இதெல்லாம் நல்லது கிடையாதா? வேறுபடியா அங்கே ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு மனப்பாடம் பண்ணி மக்கப் பண்ணி வாந்தி எடுத்தா போதுமா உங்க குழந்தைகள்? ஏன் எல்லாரையும் டாக்டர் இன்ஜினியர் இதே ஆக்கணும்னு சொல்றீங்க? நம்முடைய சகோதரி அனிதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, எனக்கு நீட் தேர்வில் இது கிடைக்காட்டி கூட எனக்கு வேளாண்மை கல்வி கற்க ஆர்வமாக இருக்கிறது என்று அவருடைய நண்பர்களிடத்தில் கூறியிருக்கிறார். அதுவோ அல்லது அண்ணன் முன்னாடி பேசுறது போல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிப்பதற்கும் அவர் ஆர்வம் காட்டியில்லை. எவ்வளோ அக்கறை படுற நீங்க இதை பத்தி ஏன் நீங்க அவங்ககிட்ட கன்வின்ஸ் பண்ணி பேசியிருக்க கூடாது? சரி இன்னொன்று கேட்கறேன், பிளஸ் டூ மார்க் அடிப்படையில் இந்த தேர்வில் எழுதி சேர்றதுக்கு ஒரு அட்டெம்ப்ட் தான், நல்லா தெரிஞ்சவங்க நாமளும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஒரு அட்டெம்ப்ட் தான். ஆனால் நீட் தேர்வு வந்து பயிற்சி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு 3 இதற்காக நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். இதெல்லாம் நீங்கள் ஏன் அந்த மாணவிக்கு சொல்லக்கூடாது? இந்த மாணவியை கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம்ல. அதாவது நீங்கள் வந்து அந்த மாணவியை கன்வின்ஸ் பண்ணி கோர்ட்டில் கேஸ் போடுங்க, அதனால ஏதாவது அரசியல் ஆதாயம் எனக்கு கிடைக்கும் என்று எவ்வளோ முயற்சி, எத்தனையோ பேர் தூத்து போய் எத்தனையோ மணி நேரம் அவங்களோடு விவாதித்திருக்கிறீர்களே, இந்த ஒரு விஷயத்திற்காக அந்த மாணவியின் நலனில் உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த மாதிரி வேறு படிப்பு நீ படிக்கலாம் அல்லது அடுத்த முறை நீ எழுதலாம் அப்படின்னு பயிற்சி கொடுக்கலாம், அதற்காக நான் செலவழிக்கிறேன் சொல்லியிருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு அவங்க இறந்து விட்டதுன்றவுடனே எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது. இதில் அரசியல் ஆதாயம் காண வேண்டும் என்பதற்காகவே அந்த மாணவி தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கிறார் என்பது நிச்சயமான உண்மை. இதற்காக சிபிஐ விசாரணை கண்டிப்பாக தொடர வேண்டும் என்று என்னுடைய அன்பு அண்ணன் கேட்டுக்கொண்டது போல் நானும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன் எல்லாரும் திராவிட கட்சிகள் நவோதயா பள்ளிகளை எதிர்க்கிறீர்கள்? ஏன் எதிர்க்கிறீங்கன்னு கேட்கிறேன். ஏன் தெரியுமா, ஹிந்தி ஒரு மொழி தெரிந்தால் இன்னொரு மனிதனுக்கு சமம் என்று சொல்வார்கள். இந்த மாதிரி மொழி எல்லாம் தெரிந்து மாணவர்கள் அறிவாளி ஆக்கிவிடக் கூடாது ஆகிவிடக் கூடாது என்கிற உயரிய ஒரு கெட்ட எண்ணத்துல நீங்க எல்லாம் ஹிந்தி திருப்பி வந்துடும் நோக்கத்துல ஹிந்தியை படிக்க விடல. ஆனா எல்லோரும் பேசியதை போல அவங்க வீட்டு பிள்ளைகளை படிக்க அனுமதித்தார்களா இல்லையா? இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். தமிழ் தமிழ் என்று கூறி தமிழர்களை வெறும் வாக்கியவாதிகளாக மட்டுமே பார்க்கும் இந்த திராவிட குடும்பங்களை நாம் அண்மையாக கண்டிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் அரசியல் ஆதாயம் வேணும்னா தமிழ் தமிழ அவனுக்கு என்ன வேணும் யோசிப்பீங்க. ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா அதுல எப்படி ஆதாயம் தேடலாம்னு யோசிப்பீங்களே தவிர, என்னைக்காவது நீங்க அரசியல் அதிகாரத்தோடு இருக்கும் போது தமிழக மக்கள் நலனுக்கு ஏதாவது செய்யணும்னு யோசிச்சிருக்கீங்களா? நல்ல நீங்க ஒத்தைக்கு ஒத்த உட்கார்ந்து வந்து பேசலாம் வாங்க, நாம எல்லாம் விவாதிக்கலாம். இதுவரைக்கும் 10 காலமாக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க தமிழக ஆட்சிக்கு? ஸ்டாலின் அவர்களே உங்களை கேட்கிறேன், நீங்க வாங்க உட்கார்ந்து பேசலாம். நீங்க என்ன செய்திருக்கிறோம் இவ்வளவு காலம், என்ன எவ்வளவு அளவுக்கு எவ்வளவு மேக்சிமம் லஞ்சம் வாங்கி உலகத்திலேயே அந்த பட்டியலையே இடம்பெறலாம் என்கிற ஒரு நோக்கத்தில் தானே நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் இத்தனை ஆண்டு? ஹிந்தி மொழி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல நான் கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்களே உங்கள் மகள் நடத்தி கொண்டிருக்கும் சன்ஷைன் பள்ளி, சன்ஷைன் பள்ளிக்கு தமிழில் அவ்வளவு ஆர்வம் இருக்கும், நீங்கள் ஏன் தமிழில் பெயர் வைக்கவில்லை? ஏன் அந்த தமிழ் பாடம் இல்லை? தமிழ் பாடம் நீங்கள் தமிழில் பேசக்கூடாது, தமிழில் எழுதக்கூடாது, பெற்றோர்கள் கூட ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்று ஒரு கண்டிஷன் ஒரு சர்க்கிள் அனுப்புகிறீர்களே, இதுதான் நீங்கள் தமிழுக்கு காட்டும் ஆர்வமா? இப்படி எல்லாம் எப்ப பாரு நாடகம் நடித்து நடித்து இந்த தமிழக மக்களை ஏமாற்றுவதே உங்கள் பிழைப்பாகி போயிட்டது. மாணவர்களின் நலத்துக்காக இந்த போராட்டங்களை இவங்க செய்யல, அரசியல் லாபத்திற்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நவோதயா பள்ளிகள்ல கிட்டத்தட்ட 6 இருந்து 12 வரை என்ன தெரியுமா ஃபீஸு, கட்டணம் வெறும் 6 முதல் 12 வரை பள்ளி கட்டணம் வெறும் 300 ரூபாய். எவ்வளோ? வெறும் 300 ரூபாய். சகோதரர்களை யோசித்து பாருங்கள், இவ்வளவு அருமையான நல்ல உயர்ந்த தரமான கல்வி திட்டத்தையும் கொடுத்து வெறும் 300 ரூபாய் கட்டணம், அதோடு உணவும் ஃப்ரீயாக இலவசமாக தர்றாங்க. இப்பேற்பட்ட பள்ளிக்கூடத்தை தமிழகத்தில் எதிர்க்கிறார்கள் என்றால் இவர்கள் வைத்துள்ள பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளில் வரும் வருமானம் போய்விடுமே.
இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடும் போது மட்டும்தான் மக்கள் பத்தி சிந்தனை வரும், வேற நேரத்துல வரவே வராது. இந்தியா முழுவதும் 598 நவோதயா பள்ளிகள் இருக்கின்றன. எத்தனை இருக்கு? 598 நவோதயா பள்ளிகள் இருக்கின்றன. அதுல நீட் தேர்வுக்கு எலிஜிபிலிட்டி ஆனவங்க எத்தனை பேர் தெரியுமா? 11,875 மாணவர்கள் நீட் தேர்வுக்கு எலிஜிபிலிட்டி, அதாவது அந்த தேர்வு எழுதலாம் அப்படிங்கிற மார்க் வாங்கி இருக்கிறாங்க. அதுல தேர்வானவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 7,000 மாணவர்கள். 7,000 மாணவர்கள் தேர்வாக முடியுது நவோதயா பள்ளியில் இருந்தால் அந்த மாதிரி தரம் வாய்ந்த பள்ளியினை தமிழகத்தில் அனுமதிக்காதது ஏன்? யோசித்து பாருங்கள் பொதுமக்களே. உங்களை எல்லாம் வெறும் வாக்கு வங்கிக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த திராவிட கும்பலை நீங்கள் அழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தகவலை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். செப்டம்பர் 8 திருச்சியில திராவிட முன்னேற்ற கழகம், யார் யார், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேயர், எல்லாரும் சேர்ந்து ஒரு கண்டன பொதுக்கூட்டம் நடத்தினீங்க இல்லையா? அங்கே எத்தனை பேரே வந்தாங்க? அந்த வந்த கூட்டத்தை வச்சு உங்களுக்கு தெரியல மக்கள் உங்களுக்கு ஆதரவு கிடையாது. அடுத்த நாள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் அலை அலை என கலந்து திறந்தாரே, அங்கே கூட்டம் கூட்டமாக கூடினாரே, அது காட்டுவது என்ன? மக்கள் அனைவரும் நீட் தேர்வை ஆதரிக்கிறார்கள் என்பதுதான். இதெல்லாம் புரிஞ்சுக்கொண்டு எல்லாத்தையும் சொல்லி சொல்லி புரிய வைக்க முடியுமா? அனிதா என்ற மாணவின் பிணத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்யும் நீங்கள் தமிழக மக்களின் நலத்தை என்றாவது நினைத்ததுண்டா? நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, கேஸ் போட மூல செலவு செய்தவங்க கொஞ்சமாவது அவங்க குடும்பத்தையும் இதை போன்ற மாணவிகள் என்ன செய்வார்கள் அப்படிங்கிறத நீங்க நினைத்து பார்த்துருக்கீங்களா? அடுத்த முறை நீட் தேர்வு எழுத அவர்களை அனுமதித்திருந்தால் கண்டிப்பாக அனிதா அவர்கள் நல்ல 1175 மார்க் வாங்கின மாணவி ஏன் அடுத்த முறை நீட் தேர்வு எழுதி தேர முடியாது? இதை வந்து மூளை செலவு செய்து கிடைக்கல அது இதுன்னு அவங்களை அலர்கழிச்சு வச்சு பணத்தை கொடுத்து மெட்ராஸ் கூட்டிட்டு போய் அங்கே தங்க வச்சு இவரை பார்க்க வச்சு கடைசியில் ஏதோ ஒரு பெரிய நம்ம கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு அப்படியே ஒரு மன பிரம்மையில வச்சுக்கிட்டு மூளை சதவி செய்து கடைசியில் ஒன்றும் இல்லைன்னு ஆக்கி இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த பொண்ணு இறந்தாலும் அதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடலாம் என்று தானே இந்த நாடகத்தை போட்டீர்கள்? தமிழ்நாட்டில் இவ்வளோ பேசுறீங்களே ஸ்டாலின் அவர்களே, இத்தனை காலம் தமிழக நாட்டில் வந்து 1200 அரசு பெண்கள் பள்ளி இருக்கிறது. எத்தனை இருக்கு? 1200 அரசு பெண்கள் பள்ளி இருக்குது. ஆனால் அதில் கழிப்பறை கிடையாது. 1200 பள்ளிக்கூடத்தில் பெண்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் கழிப்பறை கிடையாது. இதை என்னைக்காவது நீங்க யோசிச்சதுண்டா? 4000 அரசு ஆண்கள் பள்ளியில தேவையான கழிவறைகள் கிடையாது. இதை பத்தி என்னைக்காவது நீங்க யோசிச்சதுண்டா? 40% அரசு பள்ளிகளில் கட்டிடமே கிடையாது, கான்கிரீட் கட்டிடம் கிடையாது, வெறும் கூரை, அதிலே தண்ணி மழை வந்தா ஒழுகும். இதெல்லாம் சரி செய்யணும்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? 77% அரசு பள்ளிகளில் தேவைப்படும் லேப் கிடையாது, கம்ப்யூட்டர் வசதி கிடையாது. இதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? அப்படியே மாணவர்கள் மீது அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறீர்களே, ஏன் இதெல்லாம் நீங்க பார்த்துருக்க கூடாது? 1500 மேற்பட்ட அரசுகள் மூடப்பட்டிருக்கிறது. எத்தனை பள்ளி? 1200 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. ஏன் மூடப்பட்டிருக்கு? ஏன் மூடப்பட்டிருக்கு? மாணவர்கள் சேர்க்கை இல்லை. ஏன் மாணவர்கள் சேர்க்கை இல்லை? எல்லாரும் பிரைவேட் ஸ்கூலுக்கு ஏன் போறாங்க? உங்கள் கல்வியில் தரம் இல்லை. இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். அதே தான் யோசிக்கலாம் இல்லையா? 10 ஆண்டு காலமாக கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக ஏதாவது குழு கூட்டினீங்களா, ஏதாவது செஞ்சீங்களா? கிடையாது. 2000 மேலான பள்ளிகளில் வெறும் 20 குறைவான மாணவர்கள் தான் பிளஸ் டூ படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2000 மேலான பள்ளிக்கூடத்துல வெறும் 20 மாணவர்கள் கூட சேரல பிளஸ் டூக்கு. இந்த கேடுகட்ட அவலநிலை கொடுத்தது யார்? இந்த திராவிட கட்சிகள் தானே. 2012 ஆரம்பத்தில் நீட்டுக்கு ஆதரவு கொடுத்துட்டு 2016 4வது மன்றத்திலையும் இதுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இப்போது ஏதோ நாடகம் ஆடி கொண்டிருக்கும் இந்த ஸ்டாலின் அவர்களே, நீங்கள்லாம் இலங்கையில் இறுதி கட்ட போரின் போது லட்சக்கணக்கான அனிதாக்கள் கொலைப்பட்ட போது வேடிக்கை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம் தானே நீங்கள் எல்லாம். உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கிறது? கம்யூனிஸ்ட் ஆளும் கேரளாவில் பாருங்க, திரிபுராவில் பாருங்க, வெஸ்ட் பெங்கால பாருங்க, எல்லா நாட்டிலையும் நீட் தேர்வை ஆதரிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் எதிர்க்கிறார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏதாவது அரசியல் ஆதாயம் தேட வேண்டும். தமிழக மாணவர்களுக்கு மூளை வந்துடக்கூடாது. மூளை வந்துட்டா அரசியல்வாதி ஏன் நல்லவன் எவன் கெட்டவன், பாரதிய ஜனதா கட்சி கொண்டு நல்லது செய்யறான், அவனுக்கு வாக்களிப்போம் என்றெல்லாம் யோசித்து விடுவார்கள் அல்லவா? அதற்காகத்தான் அவர்களுக்கு நல்ல பாடத்திட்டங்களை கொடுக்காமல் இருக்கிறார்கள். நீட் விவகாரமாக இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டு விவகாரமாக இருந்தாலும் சரி, நீட் பேரி விவகாரம் எதுவா இருந்தாலும் சரியா, எல்லாத்தையும் எது நடந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் யாருங்கிறாங்க சொல்லுங்க? எல்லாத்துக்கும் மோடி தான், பாரதிய ஜனதா கட்சி தான். எது நடந்தாலும் இவங்க முதல்ல ஆதரவு தெரிஞ்சுட்டு பின்னாடி வந்து ஆட்டம் போடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா எல்லாத்துக்கும் காரணம்
மக்கள் நலன் அக்கறை இல்லாத மோதிஜின் அரசுன்னு போய் பேசுவாங்க. இதே இவங்களுக்கு வேலையா போயிடுச்சு. நான் கேட்கிறேன், காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் அவர் பேசுறாரு, வாயில ஏதாவது வந்துட போகுது. ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக தமிழகத்திற்கு நிரந்தர கவர்னர் நியமிக்கப்படவில்லை. அதனால உங்களுக்கு ஆள் வேணும்னா நாங்க அனுப்பி வைக்கிறோம் சொல்றாரு இல்லையா? யார் சொல்றாரு? திருநாவுக்கரசு. ஏயா, உங்களையே காங்கிரஸ் அனுப்பி வச்சாங்க, நாங்க தானேயா? அதை மறந்துட்டீங்களா? என்ன பேசுறீங்க? அதுக்கப்புறம் இன்னும் ஒரு படி மேல போய் பெரிய ஜோக் கொடுக்கிறாரு. என்ன தெரியுமா? பாரத பிரதமராக ராகுல் காந்தியையும் ஸ்டாலின் அவர்களை தமிழக முதல்வராகவும் கொண்டு வருவோம் அப்படிங்கிறார். ஏன் இதோட நிறுத்திக்கிட்டீங்க? ஜனாதிபதியாக குஷ்புவையும் கவர்னராக நர்மாவையும் கொண்டு வந்து பேச வேண்டியதானே? என்ன வேணா வாய் கொண்டு பேச வேண்டியதானே? நாக்கள் நரம்பு இருந்ததெல்லாம் பேசுவீங்களா? நான் சிவகங்கை அரண்மனை வாசலில் இருந்து ஸ்டாலின் அவர்களை கேட்டு முடிகிறேன், கட்சிக்கு தலைவராக முடியாது, நீங்கள் தமிழக மக்களுக்கு தலைவராகும் கனவை ஒருபோதும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று எச்சரிக்கிறேன். திருட்டு திமுக கூட்டத்தை நான் பார்த்து கேட்கிறேன், என்ன தெரியுமா? எப்பப்பாரு மாட்டுக்கு நோட்டுக்கு நீட்டுக்கு எதிராக போராடிய எவரும் நாட்டுக்காக நீங்கள் போராடி இருக்கிறீர்களா? நாட்டு மக்கள் நலனுக்காக நீங்கள் போராடி இருக்கிறீர்களா? கிடையாது. இவங்க எல்லாம் கேட்கிறாங்க நாக்கள் நரம்பில்லாம, எங்கள் தலைவி தமிழிசை பெண் சிங்கம் தமிழிசை அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் வந்து மெடிக்கல் மருத்துவ சீட்டு உங்களுக்கு கிடைத்தது கருணாநிதி போட்ட பிச்சை எங்கள் அப்பாக்கா. ஏன் இப்படி வாயில வர்றதெல்லாம் பேசுறீங்க? ஏதாவது மூலையில குழந்தை போயிருமோ? போராட்டம் ஆர்ப்பாட்டம் வந்தா மக்களை பார்த்து ஏதாவது பேச ஆரம்பிச்சுங்களோ? அவங்க மெடிக்கல் காலேஜ் சேரும் போது சிஎம் இருந்தவங்க யாரு? யாரு? எம்ஜிஆர் அவர்கள் தான். அப்படின்னா உங்க அப்பா எம்ஜிஆரா? ஏன் என்ன தெரியல பேசு, நீங்களே மாட்டிக்கிறீங்க, யோசித்து பேசுங்கள். பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் மட்டும்தான் மக்களின் நலனில் அக்கறை கொண்டவன் என்பதால் நான் கூறுகிறேன், நீங்கள் கூடிய கூட்டத்தில் நீங்க குவார்டர் கொடுத்தீங்களா, பிரியாணி கொடுத்தீங்களா, பணம் கொடுத்தீங்களா, பஸ் கொடுத்தீங்களா தெரியாது. என்னுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் அங்கே இவ்வளவு பேர் திரண்டாலும் எதுவும் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. காசு கொடுக்கல, தண்ணி பாட்டில் கிடையாது, குவார்டர் கிடையாது, பிரியாணி கிடையாது, பஸ் கிடையாது, வேன் கிடையாது, சேலை கிடையாது, ஒண்ணு கூட கையில காசு கிடையாது, எதுவும் கிடையாது. சொந்த பணத்தில் தேசத்தின் நலனுக்காக அக்கறை கொண்டு நேரத்தை கொடுத்து உழைப்பை கொடுத்து வருகிறான் என்றால் அவனுக்குத்தான் தேசத்தின் மீதும் நாட்டு மக்களின் மீதும் அக்கறை இருக்கிறது என்பது தெள்ளம் தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்துக்குமே மோடி ஒழிக அப்படின்னு சொல்றீங்களே, மோடி வந்து ஊர் ஊரா சுற்றுறாருன்னு கேவலமா பேசுறீங்களே, மோடிக்கு என்ன குடும்பத்தோட ஜாலியா சுற்றுலா போகணும் ஆசையா? நாட்டுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்த ஒரே ஒரு பிரதமர், பாரதத்தை உலகின் குருவாக ஆக்க துணிந்த ஒரே தலைவர் எங்கள் சிங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். அவர்கள் தான் ஏழை மக்களுக்காக யோசிக்கிறார். ஏன் அவர் வந்து முதல் முறையாக இந்த பேச்சு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல என்ன சொன்னார்? பொதுவாக நான் என்ன சொல்றேன், மகளிர்களுக்காக ரொம்பவும் ஆதங்கப்பட்டு அவர்களின் முன்னேற்றத்திற்காக கண்ணீர் விட்டு அவர்களின் முன்னேற்றத்திற்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்த ஒரே பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். அதனால் தான் அவர்களின் உயர்கல்விக்காக கழிவறைகளை கிராமத்தில் உள்ள பள்ளிகள் தோறும் கழிவறைகள் இருக்க வேண்டும் என்று லட்சக்கணக்கான கழிப்பறைகள் இப்போது கட்டப்பட்டிருக்கிறது. அதனால தான் அதில் தான் நிதியும் கொடுக்குறாரு, நீ கட்ட முடிஞ்சா கட்டுங்க, இல்லாட்டி அதுக்கு முழு நிதியும் தரேங்கிறாரு. இந்த அளவுக்கு பெண்கள் கல்வியில் வளர வேண்டும் என்று நினைத்த நரேந்திர மோடிஜி அவர்கள் நீட் தேர்வை கொண்டு வந்து அனிதா கூட நல்ல படிக்கும் மாணவி கொள்ள நினைப்பாங்களா? இப்படி தேவையில்லாம பேசுனீங்கன்னா நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வந்து முற்றுகை போராட்டம் தான் நடத்த வேண்டியிருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கேட்கிறேன் டாக்டர் கலைஞர் அவர்களே, உங்களுக்கு அண்ணாமலை பழகத்திலிருந்து டாக்டர் பட்டம் கொடுத்தார்களே, எந்த கல்லூரியில படிச்சு நீங்க டாக்டர் பட்டம் வாங்க போனீங்க? இதை பார்த்து ஒரு மாணவன் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவன் தீர்ப்புளித்தானே, அப்ப கூட நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன செஞ்சீங்க? அந்த பையனோட அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி இவனது மகனே இல்லை என்று நாடகமாட செய்தீர்கள். பணம் கொடுத்து எல்லாத்தையும் மூன்று ஆளுங்க, லஞ்சம் கொடுத்து கொடுத்து பழகின கரணங்களே உங்களுடையது. உலகமே வியந்து பாராட்டி கொண்டிருக்க உன்னத தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சிக்க உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்பதை நான் இதை அடுத்து கூறிக்கொள்கிறேன். கருணாநிதி அவர்களே, நீங்க நீண்ட நாள் ஆயுசோட இருக்கணும் தான் நாங்க பாரதிய ஜனதா கட்சி சொன்னது. ஏன்னா இந்த திராவிட கட்சிகளின் ஊழல் அரசை பார்த்து பார்த்து தமிழக மக்கள் கொதித்து போய் தாமரை தொடருக்கு வாக்களிக்க தயாராக இருப்பதால் விரைவில் தாமரை தமிழகத்தில் மலரப்போகிறது. அதை நீங்கள் உங்கள் கண்களால் பார்க்கத்தான் போகிறீர்கள் கருணாநிதி அவர்களே. அதற்காகவாவது நீங்கள் உயிரோடு
நான் கேட்கிறேன், பிஜேபி தொண்டர் உதவ போகும்போது ஊழலற்ற நல்லாட்சியை தந்து கொண்டிருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட ஆள் போறாயான்னு தான் சொல்லுவாங்க. ஆனா வேற எந்த கட்சி தொண்டன் போனாலும் கேடியார் போகிறார் என்று தான் சொல்லுவார்களே தவிர நல்ல ஒரு அரசியல் தலைவரோட ஆள் போகிறார் என்று சொல்லவே மாட்டார்கள். அப்பேற்பட்ட தலைவர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இளைஞர்கள், பெண்கள், ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் எல்லோரும் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை பாருங்க, எத்தனை திட்டங்கள் என்ன முடியாது. ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்கில் இந்தியா, மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, முத்ரா வங்கி, ஸ்வச் பாரத், இப்படி பேட்டி படாமல் பேட்டி பச்சாவ எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் நலனுக்கு என்ன தேவை அதை பார்த்து பார்த்து செஞ்சு கொண்டிருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழியில் வந்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர் என்கிற முறையில் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், இனியும் ஏதாவது ஒரு பிணம் கிடைக்குமா, அந்த பிணத்தை வைத்து அரசியல் செய்யலாமா என்னும் எண்ணத்தை நீங்கள் கைவிட்டே தீர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தேசத்தின் பாதுகாப்பு, உள்கட்டமைப்பின் வளர்ச்சி, இது எல்லாத்தையும் யாரால் நடக்குதுங்க? இன்னைக்கு தேசத்தின் பாதுகாப்பு பற்றியோ மக்கள் நலன் பற்றியோ ரொம்ப அக்கறை கொண்டுள்ள கட்சி எதுன்னு நினைக்கிறீங்க? பிஜேபி மட்டும்தான். வேற எந்த கட்சியுமே மக்கள் மீது அக்கறை கிடையாது. நான் இதை வந்து அடுத்து சொல்ல முடியும். ஏன்னா நேற்று கூட, நேற்று குஜராத்தில் ஜப்பான்லேருந்து ஆட்கள் வந்திருந்தப்போ தமிழ்நாட்டில் தொழில் நகரம் அமைக்கணும்னு யார் சொன்னா? தமிழ்நாட்டின் மீது மோடி அவர்களுக்கு, பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு மிகுந்த அக்கறை உள்ளது. தமிழகத்தில் திராவிட கட்சியின் ஆட்சியில் என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? அவங்க ஆட்சியிலேயே சொன்னது நல்லா குறிப்பிட்டு நாமெல்லாம் அழகாக சொல்லலாம். தொலைக்காட்சி பெட்டி இலவசமாக தருவார்கள், இலவசமாக மிக்சி தருவார்கள், கிரைண்டர் தருவார்கள், இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாச்சுன்னு நான் கவர்மெண்ட்டில் கேட்டு எழுதுனேன். அதுக்காக தான் இந்த பேப்பரை வச்சிருக்கிறேன். இதற்காக 11,561 கோடி ரூபாய் செலவிட்டிருக்கிறார்கள். இந்த பணத்தில் 25,000 பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்கலாம், அல்லது 11,000 ஆரம்ப சுகாதார நிலையங்களை கட்டியிருந்திருக்கலாம். இதெல்லாம் செய்யலை. ஏன் இதெல்லாம் செய்யறதுக்கு செயல் தலைவர் சொல்றாரு, அவர் செயல்பட்டார் தானே, அவருக்கு மனசே கிடையாது. திராவிட கட்சி தலைவர்கள் என்றைக்கும் ஒருபோதும் தமிழகத்தின் கல்வி தரத்தை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. அதனால்தான் பள்ளிகளின் எண்ணிக்கைகளை விட, ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், பள்ளிகளின் எண்ணிக்கைகளை விட அரசாங்கமே நடத்தும் மதுபான கடைகளின் எண்ணிக்கை தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்கிறது. ஏன் இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா நோக்கம்? திராவிட கட்சிகளுக்கெல்லாம் என்ன நோக்கம்னா, இவங்க எல்லாம் எல்லா இலவசத்தையும் கொடுத்துடணும், மதுக்கடைகள் அங்கங்கே திறந்து வச்சிடணும். அப்போ மக்கள் எல்லாம் மூளை மழுங்கடிக்க செய்துவிட்டு இவர்களை வெறும் வாக்கு வங்கிக்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கம் தான் இவர்களுக்கு, வேற எந்த நோக்கமும் கிடையாது. அதே மாதிரி தாலிக்கு தங்கம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, இந்த பக்கம் பெண்களின் தாலியை பறிப்பதற்காக மதுக்கடைகளை திறந்து வைப்பார்கள். இந்த நாடகம் தான் பல ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஜோக் எனக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி குடிச்சிட்டு ஒரு தலைவர் வர்றார், யாரு? மாவீரன். நல்லா குடிச்சிட்டு ஃபுல்லாக போதையில் மப்பில் வரார். வாசலில் நின்றுட்டு, சாந்தி என் அருமை பொண்டாட்டியே, கதவை துற அப்படிங்கிறாரு. அந்த அம்மா பக்கத்து வீட்டில் இருந்து கதவை திறக்குது. ஏயா, பக்கத்து வீட்டு நிலையில போய் நிற்கிறேன், இந்த பக்கம் வாயா அப்படின்னு கத்துது. அவன் சொல்லுது, ஆஹா, என் பொண்டாட்டி எவ்வளோ என் மேலே பாசம் வச்சுருக்கான், உனக்காக நான் தாஜ்மஹாலையே கட்டணும்னு நினைக்கிறேன் சாந்தி அப்படிங்கிறான். நீ தாஜ்மஹாலை கட்டுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வேட்டையே கட்டிய முதல்ல அப்படின்ற கேடு கெட்ட மக்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த தமிழக அரசாங்கம் இருக்கிறது. திராவிட கட்சிகள் எல்லோருமே மக்களின் நலன் அக்கறை இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதே மாதிரி மதுக்கடையில் டார்கெட் வச்சிருக்கிறாங்க. டார்கெட் வைக்கிறாங்களா இல்லையா? தீபாவளி பொங்கல்னா இவ்வளவு லட்சம், இவ்வளவு கோடிக்கு சரக்கு வித்தாகணும் டார்கெட். எல்லாரும் பிசினஸ்ல டார்கெட் வைப்பாங்க, இல்ல படிப்புல டார்கெட் வைப்பாங்க, இவ்வளவு மார்க் வாங்கணும், எங்காவது இவ்வளவு சரக்கு வைக்கணும் டார்கெட் வைப்பாங்க. இவ்வளவு கேவலம் தமிழ்நாட்டு, அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன்சார்ஜ், எவ்வளவு கேவலமா நிலைமை பாருங்க. இதனால என்ன ஆயிட்டு இருக்கு நாட்டுல? பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க, கல்லூரிக்கு போறவங்க எல்லாருமே எங்க போகணும்னு இவங்க தூண்டி விடுறார்கள். நம்பர் ஆஃப் மதுக்கடை எண்ணிக்கை அதிகரித்தது எதுக்காக இவர்கள் இதெல்லாம் செய்யறாங்க? மக்கள் வந்து மூளையோடு இருக்கக்கூடாது. தண்ணி அடிச்சா எப்படி மூளையோட இருப்பான்? இருக்க மாட்டான். அவனுக்கு ஏதோ காசு கொடுத்து இலவசம் கொடுத்தா என்ன பண்ணுவான்? தலைவா வாழ்க, இதில் தான் இருக்கணும், யோசிக்க கூடாது. ஆனால் எங்கள் பெருந்தலைவர் கர்மயோகி இல்லா கணேசன் அவர்கள் சொல்வது போல, தாமரை தொண்டன் தாமரை தண்ணீரில் மிதக்குமே தவிர தாமரை தண்டன் ஒருபோதும் தொண்டன் தண்ணீரில் மிதக்க மாட்டான். அப்படின்னா என்ன? எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க, மதுபானத்துக்கு அடிமை ஆகாதவர்கள் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். குழந்தை தொழிலாளர்களே உருவாக காரணம் என்ன? இந்த மாதிரி மதுக்கடைகள் ஆரம்பித்ததுனால தான்.
மாணவி அனிதா தற்கொலை செய்து கொள்ளவில்லை. எல்லோரும் கூடியது போல அதில் எனக்கு எல்லாம் ரொம்பவே சந்தேகம் இருக்கிறது. 4 மணி நேரம் மூளை செலவு செய்து அவர்களின் கொலைக்கு தற்கொலைக்கு தூண்டிவிட்டது யார் என்பதை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக நீங்கள் அது சம்பந்தப்பட்டவர்களை கண்டுபிடித்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக மக்கள் நலமாக வாழ வேண்டும் என்றால், தமிழகத்தில் நலத்திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால், இதற்காக தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீர வேண்டும். தாமரை தமிழகத்தில் நாங்கள் அனைவரும் சேர்ந்து மலரச் செய்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பாரத் மாதா கீ ஜெய்.